நம்ம பெரியவங்க வந்து உணவே மருந்து அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கு சீரகம், அதை பற்றி கொஞ்சம் ரெண்டு வரி பார்க்கலாம். சீரகம் அப்படின்னாலே சீர்படுத்தும், அகத்தை உள்ளுறுப்புகளை சீர்படுத்தும், அதனால தான் சீரகம்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அகத்து கீரை உள்ளே இருக்கிறதுகளெல்லாம் தீமைகளையெல்லாம் வெளியேற்றும், அந்த கத்தாழை மாதிரி கிடையாது. அப்போது சீரகம் வந்து நம்ம எப்பவும் ரசத்துக்கு போட்டு குடிக்கக்கூடிய உணவுப் பொருள் தான், இல்லை யாருக்கு சந்தேகம் இல்லை. ஏசிடிட்டி ஒரு சிலருக்கு இருக்கும், புளிப்பு ரொம்ப புளிக்கும், புளியப்பம் வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒன்றரை டம்ளராக கொதிக்க வச்சு ஆற வச்சு வெறும் வயிற்றில் குடிச்சிடலாம். இவ்வளோதான், டெய்லியும் குடிக்கலாம், வருஷக்கணக்கும் குடிக்கலாம், இது ஒன்றும் ஆகாது. எப்பவும் குடிக்கலாம், அவசியமாக அந்த ரெண்டு டம்ளரில் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒன்றரை டம்ளர் ஆக்கி காய்ச்சி குடிக்கிறது, இவ்வளோதான். இவ்வளவு தான் இது மருத்துவம், உணவுப் பொருள் தான், அதனால் எல்லாருமே செய்யலாம். மூணு நேரம் வேணுனாலும் குடிக்கலாம். நம்ம கேரளத்தில் வந்து இதைய குடிநீராகவே அவங்க சீரகத்தை வச்சுட்டு குடிக்கிறாங்க. அதிகமாக வேண்டாங்கிற நான், எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கிறது நல்லது. அதில் இருக்கிற வேண்டத்தகாத பொருள்கள் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து சைடு எஃபெக்ட்டுக்குன்னு சொல்லி வரும். அதனால் அளவு எப்பவுமே லிமிட்டு, சாப்பாடே சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்டா சுகர் ஏறி இதில் இவ்வளோ தான். அதனால் நம்ம அளவோடு செய்வோம். அந்த முன்னோர்களினுடைய மருத்துவ குணம் எப்படின்னா, அறிவில் அறிவோடு அதை ஒவ்வொன்றும் அளவோடு தான் அவங்க பத்தியமாக தான் எதையுமே செஞ்சுருக்காங்க. அப்போ அதை பயன்படுத்தி நமது உடம்பை உள்ளுறுப்புகளை வளப்படுத்தி கொள்வோம்.